வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் ஸ்டடிகேசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரிசி இனிப்பு அப்பந்தாங்க. நெய்யிலையும் எண்ணெயிலையும் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இந்த அரிசி அப்பத்துக்கு நம்ம ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். முக்கால் கப் வெல்லத்தை நம்ம வந்து பாகு எல்லாம் எதுவும் காய்ச்சி போறது கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம இதை கரைச்சிக்க போறோம். கொஞ்சமா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரைஞ்சிச்சுன்னா போதும். பச்சரிசிலேயே சாப்பாட்டு அரிசி மாவரிசின்னு இருக்குங்க. நம்ம மாவரிசி வாங்கணும். அப்பதான் நம்மளுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும், மாவோட அளவும் கூட வரும் நம்மளுக்கு. நான் வந்து பச்சரிசியை கிட்டத்தட்ட ஒரு கப்புங்க, ஒரு கப்புங்கிறது 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன்ல உளுந்து, இது ரெண்டையும் 2 hours நான் ஊற வச்சிருக்கேங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்லை. நம்ம உருக்கி வச்சிருக்க வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த வெள்ளத்தில் வந்து தூசு இல்லை, அதனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். அப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்கும். ஒருங்க நான் இவ்வளோதான் போடுறேன். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு. எதுக்குன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட், எந்த ஸ்வீட் செய்கிறப்போ சால்ட்டு போடுறப்ப கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். ஒரு 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் வேணாம், அதுக்குன்னு ரொம்ப நரநரனும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதே போல் தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வாழைப்பழம் அரைச்சி சேர்க்கலாம், கோதுமை மாவு வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பியூராக நம்ம அரிசியில் இந்த மாதிரி செய்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஆனால் இதில் டேஸ்ட்டுக்கு வாழைப்பழம் நம்ம கண்டிப்பாக சேர்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பூவம்பழம் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் நல்லா மிக்சியில் அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போயே அரைச்சி சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு ஹார்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம அப்போ சுற்றலாம். நம்ம அப்போ எண்ணெய் வடச்சட்டியில் வச்சு எண்ணெயிலையும் சுடலாங்க. ஆனால் இந்த மாதிரி பணியார கல்லில் நம்ம அப்போ செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்வை உடனே ரெடி பண்ணி அப்படியே நீங்கள் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். இது அப்படியே நீங்கள் மூடி வச்சிட்டிங்களா, ஒரு 2 hoursில் நல்லா புளிச்சிரும். புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களோட ஆப்ஷனல் தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் சும்மா ஒரு 1 hour மட்டும் வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு நான் ஊற்றுறேன். சரி, இந்த அளவுக்கு நல்லா வரணுங்க. நம்ம கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். நல்லா மொறு மொறுன்னு நம்ம விநாயகர் செய்கிற பிரசாதங்க. ஸோ நல்ல நெய் விட்டு சூப்பராக செஞ்சு விநாயகருக்கு படைப்போம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எண்ணெயிலையும் அப்பமாவும் விட்டு எடுத்துடலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன், ஒரே மாவு தாங்க. உங்களுக்கு பணியாரம் ஓகே அந்த மாதிரினாலும் நீங்கள் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுங்கள். இல்லை அப்பமா வேணும்னாலும் இந்த மாதிரி செய்யுங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா தான் சுட முடியும், மொத்தமாக சுட முடியாது. ஒவ்வொன்றா சுட்டால் தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை நடுவில் ஊற்றணும். 1க்கு மேலே ஊற்ற முடியாது, இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே வெந்து ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதாங்க நுரையெல்லாம் சூப்பராக அடங்கிடுச்சு. நம்ம விநாயகருக்கு ரொம்ப 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 உகந்த அப்பம், அரிசி அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கொலக்கட்டையும் போட்டிருக்கேன், 4 வகை பூர்ணமும் போட்டிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளுக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்பம் 2 விதமாக நான் செஞ்சுருக்கேங்க. ஒன்று நெய்யிலையும் செஞ்சுருக்கேன், ஒன்று எண்ணெயிலையும் பொறிச்செடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாடுங்க. ஓகேங்க, எந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லை கன்ஃபிக் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் பை ஃப்ரம் ஜோதி டாட்டா, பாய்.